ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் நடுவர்களுடைய பாலியல் உறவுகளை பற்றி மட்டுமே பேசுகிறது. அது மட்டும்தான் இலக்கியம் என்று சொல்வது அப்படிங்கிற இலக்கியத்தில் இருக்கிறது. அதே போல லெஸ்பியன் ஃபெமினிசம் என்கிற ஒன்று மேற்கத்திய நாடுகளில் பேசப்படுகிறது. இந்த லெஸ்பியன் ஃபெமினிசம் என்பது பெண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாலியல் உறவு சம்பந்தப்பட்ட ஒன்று. இதை இலக்கியமாக்குவதுதான் ஒரு இலக்கிய பாணி. அந்த இலக்கிய பாணியை நாம் வந்து தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகளில் நிறைய படைப்புகள் இருக்கு. இந்த லெஸ்பியன் கவர்ச்சியால் தூண்டப்பட்டு தமிழில் இருக்கக்கூடிய பல இலக்கியவாதிகளும் லெஸ்பியன் ஃபெமினிசம் என்று பேசுகிறார்கள். என்ன நாம் கவனிக்க வேணும்னா, ஃபெமினிசம் பேசுகிறவர்களும் லெஸ்பியனிசம் பேசுகிறவர்களும் கே லிட்ரேச்சர் பற்றி பேசுகிறவர்களும் இப்படியாக பகுதி அளவிலான தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த மனிதர்கள் விடுதலை என்கிற சிந்தனையை நோக்கி நெருங்கி வராதவர்களால் விலகிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய பணி. ஒவ்வொரு டீவியேஷன்ஸ் லிட்ரேச்சரில் வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் பல இலக்கிய வடிவங்கள் இங்கே இறக்கக்கூடிய ஆகும். சா ரங்கசாமி என்று ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும். இந்த நல்ல நாவல்களை அவர் படைத்திருக்கிறார். அனைத்தும் இயல்புவாதம் என்கிற அடிப்படையில் எழுதுகிற கோட்பாட்டை முன்வைத்து அவர் எழுதிய நாவல் சரிங்களா. அந்த மாதிரி அவன் ஆனது சாயாவளம் போன்ற பல நாவல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த நாவல்களில் வந்து மனித சமூகம் எப்படி பல்வேறு வர்க்கங்களாக பிரிந்து ஒன்றுக்கொன்று முக்கி மோதி கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவர் பிரதிபலிக்க மாட்டார். மாறாக கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி அதை அப்படியே தவிர்க்கிறது. அந்த வகையில் அது வர்க்க போராட்டமாக இருந்தாலும் சரி, வர்க்க போராட்டத்துக்கு எதிரான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது கண்ணுக்கு தெரிவதை அப்படியே பதிவு செய்வது என்கிற வானில சா கந்தசாமி செய்தார். நேச்சுரலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற ஒரு பாணி. அந்த பாணியிற்கு அசோகமித்திரனும் கடைபிடித்தார். அவர்களெல்லாம் வந்து நிறைய சமூக பிரச்சனைகளை தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சமூக பிரச்சனைகளை ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்தோடு அவர்கள் எழுதவில்லை. ஒரு தனி மனிதனுடைய பார்வையில் அந்த சமூக பிரச்சனை எப்படி தெரிகிறது, அந்த சமூக பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனி மனிதனுடைய மனத்தில் என்ன சலனங்களை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் பதிவு செய்வதையாக அவருடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கிறார். அசோகமித்திரனுடைய தண்ணீர் என்கிற ஒரு நாவல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போல 18வது அச்சக்கோடு என்கிற நாவல் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த நாவல்கள் எல்லாம் வந்து சமூகத்தினுடைய முன்னோக்கிய திசை வழியை, சமூகம் எப்படி முற்போக்கான திசை வழியில் முன்னேறி செல்கிறது என்பதை எல்லாம் புறக்கணித்து எழுதப்பட்ட எழுதுகிறது. இந்த இயல்புவாதம் என்பதும் இன்றைக்கு திரும்பவும் உயிரூட்டப்படுகிறது. இருக்கிறது இருக்கிற மாதிரியே எழுதுகிற பாணி போதும், நாம் வந்து அந்த சமூக கருத்துக்களையும் கொண்டு வர வேண்டியதில்லை. அதே போல சமூக இயக்கங்களை பற்றி, சமூக சிந்தனைகளை பற்றி, தத்துவ அடிச்சரடுகளை உட்கொண்டு நாவல்கள் எழுதப்பட வேண்டியதில்லை, சிறுகதைகள் எழுதப்பட வேண்டியதில்லை. இருக்கிறது இருக்கிறது மாதிரியே பதிவு செய்திருக்கு போனால் போதும் என்று சொல்லக்கூடிய இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. அதான் இயல்புவாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயல்புவாதத்துக்கு நான் சில உதாரணங்களை சொன்னேன். இந்த மாதிரியான போக்குகள் எல்லாம் மீறி உருவாவதுதான் யதார்த்தவாதம் என்பது. இந்த யதார்த்தவாதம் என்பது சமூகம் எந்த திசை வழியில் சென்று கொண்டிருக்கிறது, இந்த வர்க்க சமுதாயத்தில் எப்படி முரண்பட்ட வெறும் கண்ணாடி போல இதை பிரதிபலிப்பதில்லை, மாறாக சமூக அடித்தளத்தின் மீது நின்று கொண்டு சமூக மாற்றத்தை பற்றி இவை பேசுகின்றன. அந்த வகையில் சமூக அடித்தளத்துக்கு படைப்புகளாகவே இருக்கின்றன. அதே நேரத்தில் வரலாற்று உணர்வோடு இவை செயல்படுகின்றன. சமூக மாற்றம் என்பது இந்த சமூகத்தில் எந்த திசை வழியில் செல்லும், உழைக்கும் மக்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அந்த படைப்புகளில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஏராளமான நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த நம்பிக்கையிலையும் அவர்கள் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தவாத மரபை பாட்டாளி வர்க்க எழுத்துக்கான மரபாக நாம் ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். இதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் என்றாலும் கால நேரம் கருதி இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் புதிய நவீன கலை இலக்கிய போக்குகளை பற்றி பார்க்கிற போது அவற்றை முதன்மையாக மக்கள் சார்ந்த கலை இலக்கியங்கள் எவை, மக்கள் சாராத மேற்கலை கலை இலக்கியங்கள் எவை என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய வண்ணமை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மக்கள் சார்ந்த கலை இலக்கிய படைப்புகளை மேலும் புரட்சிகரமானவையாக ஆக்க வேண்டும். இதுவே நமது பணியாக இருக்கும். இவற்றை மக்களுடன் கொண்டு செல்வதும் நம்முடைய முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி அனைத்து தோழர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.